வணக்கம். நிறைய குழந்தைகளுக்கு தோல் சம்பந்தமான தொல்லைகள் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் வண்டு கெடுத்துருச்சு சார், இல்லை சார் இது படர் தாமரை சார், இது வெள்ளத்தேமல் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படர் தாமரை, வெள்ளத்தேமல், வண்டுகடி இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். படர் தாமரை அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சை காளான் தொந்தளிப்பு. இந்த பூஞ்சை காளான்கள் மண்ணில் இருக்கலாம், பிராணிகளில் இருக்கலாம், அல்லது மற்றவர்களிடமிருந்து நம்மளுக்கு பரவலாம். மற்றவர்களிருந்து எப்படி பரவும், அவர்கள் பயன்படுத்திய துணி, துண்டு, பொருட்கள், சோப் முறைவை அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அவங்கள்ட்டிருந்து நம்மளுக்கு ஓட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மண்ணில் இந்த பூஞ்சை காளான்கள் தொலை அதிகமாக இருக்குது, அந்த மண்ணில் விளையாடிட்டு வந்து குழந்தை கைகால்களை சுத்தமாக கழுவாமல் இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த பூஞ்சை தொல்லை வரலாம். வீட்டில் நாய், பூனை முதலிய செல்ல பிராணிகள் இருக்கும், அந்த செல்ல பிராணிகளுக்கும் இதே மாதிரி பூஞ்சை கிருமிகள் பாதிப்பு தொற்று வரலாம். அவங்களோடு சேர்ந்து குழந்தைகள் விளையாடும் போது அவங்கள்ட்டிருந்து நம்மளுக்கு வரலாம், அல்லது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்கள்ட்டிருந்து வரலாம். இதுக்கு என்ன செய்யணும், முதல்ல வண்டுகடி வட்டமாக இருக்கும், இந்த படத்தில் காமிச்சிருப்போம், தோளில் வட்டமாக இருக்கும். இந்த வண்டுகடின்னு சொல்கிறது தலையிலிருந்து கால் வரை பரவக்கூடிய, பாதிக்கக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை நோய். இதை டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீனியா நோய் தலையில் பாதித்தா டீனியா கேபிட்டிஸ், உடம்பில் பாதித்தா கார்போரிஸ், தொடை இடுக்கலில் பாதித்தா குரூரிஸ், காலில் பாதித்தா பீடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலையில் இருக்கக்கூடியது அது சிறு குழந்தைகளுக்கு வரலாம், எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச குழந்தைகளுக்கு நோய் தொற்றுனால கூட வந்து சேரலாம். உடலில் நான் சொன்ன மாதிரி மற்ற குழந்தைகளிடமிருந்து இவர்களுக்கு பரவலாம். தொடை இடுக்கலில் அசுத்தமான துணிகள், பலர் பயன்படுத்திய துண்டு, லுங்கி, அப்புறம் துணிமணிகள், அவைகளையெல்லாம் சோப்பு பயன்படுத்துவதனால அவங்கள்ட்டிருந்து நம்மளுக்கு வரலாம். காலில் தரையில் செருப்பு போட்டு நடக்காமல் நடக்கும்போது கால் விரல் இடுக்குகளில், சந்துகளில் இந்த பூஞ்சை நோய் வரலாம். இதை நம்ம ஊரில் சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாங்க. தொடை இடுக்கில் வரக்கூடியதை வண்ணான் படைன்னு சொல்லுவாங்க. தோளில் வர்றதை வந்து நிறையா பேர் வண்டுகடி. இதுக்கு வைத்தியமாக காலங்காலமாக நம்ம ஊரில் எல்லாரும் பயன்படுத்தி வருவது இந்த பனைமரத்து நீரை கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பார்த்தங்க சரியாகலேன்னு வர நிறைய பேர்த்துக்கு வருத்தமாகவும் இருக்கும். தலைக்கு வருவதற்கும் அதற்கும் சரியான மருந்துகள் இருக்குது, அது தந்தோம்னா சரியாயிரும். இந்த நோய்கள் எல்லாம் பூஞ்சை நோய்கள். இதுக்கும் வண்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. வண்டியே ஒரு இடத்துல உட்காந்து அங்கே மட்டும் கிடைக்கணும். இவைகளுக்கு 2-4 வாரம், 1-2 இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அதை இந்த களிம்பை மேலே தடவுனா போதும். அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வாய் வழியாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இந்த இளம் வயது விடலை பருவத்தினருக்கு தொடை இடுக்கில் வரக்கூடிய அந்த வண்ணான் படை, வண்ணான் தொழிலுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. துவைக்காத துணியினால் வரும் அப்படிங்கிறதுனால, அசுத்தமான துணியினால் வரும் அப்படிங்கிறதுனால அந்த பேர் வந்துச்சு. பள்ளிக்கூடங்களில், விடுதிகளில் தங்கும் விடலையர்கள் அவங்களிடையே இது அதிகமாக பரவும். அதிகமாக இருந்தால் வாய் வழியாக மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலில் இருக்கக்கூடிய செவத்து புண் அப்படின்னு சொல்லோம்ல, அந்த விரல் இடுக்குகளில் வெள்ளையாக இருக்கும், இந்த சேத்து புண்ணுக்கு களிம்புகளை சரியாக போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. வெள்ளத்தேமல் அதை பற்றி பார்க்கலாம். வெள்ளத்தேமல் சொல்கிறது வந்து டீனியா வெர்சிகோலார் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு வகையான பூஞ்சை நோயினாலானது. இதற்கும் களிம்புகளை 2-4 வாரம் போட்டால் போதும். இதில் மருந்துகளை நாமே போய் வாங்கி சாப்பிட்றது தவறு. ஏன்னா நிறையா கடைகளில் 3-4 மருந்துகள் சேர்ந்ததெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டீராய்டு, அப்புறம் ஒரு நோய் எதிர்ப்பு மருந்து, அப்புறம் பூஞ்சை மருந்து, இப்படியெல்லாம் சேர்ந்ததை சேர்த்து கொடுக்குறாங்க. அவைகள் தேவையில்லை. மருத்துவர் பரிந்துரையின்றி அவைகளை பயன்படுத்த வேண்டாம். இவைகளுக்கு மருந்துகள் உங்கள் மருத்துவரிடம் கேட்டினாவே வெகு எளிதாக கிடைக்கும். பழைய காலத்து மருந்துகளிலிருந்து தற்போது கிடைக்கக்கூடிய மருந்துகள் வரை அனைத்துமே பயன்படுவதற்கும். தோல் நகை வராமல் தடுப்பதற்கு வெகு சில விஷயங்களை செய்யலாம். மற்றவர்கள் பயன்படுத்திய துணி, துண்டு, லுங்கி,
முதலியவைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. அவர்கள் பயன்படுத்திய ப்ரஷ், சீப்பு மற்றும் பர்சனல் நம்ம மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். பூஞ்சை நோய் யாருக்காவது வீட்டில் இருந்ததுன்னா அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும். புது இடங்களில் போகும்போது காலணி அணிந்து செல்வது நல்லது. மண்ணில் விளையாடி இருக்கிற குழந்தைகளுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது கைகளை சுத்தமாக கழுவி வருவோம் சொல்லித்தர வேண்டியது இருக்கும். செல்ல பிராணிகள் நாய் பூனை இவைகளையெல்லாம் வளர்த்துறவங்களுக்கு அவைகளிலிருந்து வரக்கூடிய நோயை தடுப்பதற்கு கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும். அந்த பிராணிகளுக்கும் நோய்கள் இருந்தால் அதையும் சரி செய்ய வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி தோலில் ஏதாவது தொல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் போய் முதல்ல காண்பிக்க வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது என்ன தொல்லை, பூஞ்சையா அலர்ஜியா அல்லது சத்துணவு பற்றாக்குறையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி தோணலாம். அதை பொறுத்து மருந்துகளை வாங்கி பயன்படுத்தினால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பூஞ்சை நோயினால் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். வண்டுகடி என்று சொல்லப்படக்கூடிய படர்தாமரை, தேமல் ஆகியவைகளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, எளிதாக குணப்படுத்தலாம். மருந்துகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அதனால் பெற்றோர்களை வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குழந்தையின் தோல் நலத்தை பாதுகாருங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.